டே தம்பி மூணா, என்னடா அரை மணி நேரமாக எழுப்பிட்டுருக்கேன், 4:30 மேலே ஆகி போச்சுடா. அந்த தர்மகத்தா தடிப்பே வந்துட போகிறான்டா, எந்திரிச்சு போய் அந்த ரேடியோ போட்டு விடுப்பா. அப்பிக்கிற மாதிரி எந்திரிச்சு போகிறானே. ஏ துளசி, காட்டு கோவில்ல பாட்டு ஓடுது கேக்கலா? ஏத்துறடி. காட்டுக்குள்ள கரடி நடமாட்டா இருக்குதுங்கிறாங்க, குறுக்களை தனியா போவானு சொல்லுங்க வெங்கடாதன். முருகவேல், இதோ வண்ட சாமி. வணக்கம். வணக்கம். என்ன எழுத்த, பால் ரெடியா? அடையா கேக்குற, மாடு அசந்து தூங்கின நேரத்துல இந்த பையன் சப்பிட்டு ஓடி இருக்கிறான். அடுத்த ரவுண்ட் வர்றதுக்கு அரை மணி நேரமா இழுத்த இழுக்க வச்சுக்கிட்டு இருக்குது. நீ போய் 8 நிமிஷத்துல வந்துடுறேன். அரகரா அரகரா அரோகரா, இறைவா எனக்கு மட்டும் ஏண்டா இவ்வளவு பிரச்சனையே கொடுக்குற? பிரச்சனை வந்தாத்தான கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண வர, இல்லாட்டி நோம்பவும் கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கல தெரியல. இன்னொரு 40 சுத்து சுத்து பார்த்து சேர்த்து 50 சுத்து சுத்த சுத்த பரிகாரம் பயன்படும் அதுக்காகத்தாண்ட பரிகாரம்னு பேர் வச்சாங்க. பரிகாரத்துக்கு விட்டு போன துணியெல்லாம் பாழாயிருக்கூடாது, எடுத்து வச்சு அடுத்தவர்களுக்கு பயன்படும்னு எடுத்து வைக்கிற பாத்தியா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமாடா? நமக்கு பாவம் சேராம இருந்தாலே போதுனே. முத முத இந்த கோயில வேலைக்கு சேர்ந்த பொழுது என்ன வேலை தெரியுமாடான்னு கேட்டானுங்க. வேலையில நான் தரமெல்லாம் பார்க்க மாட்டேன், கொடுக்குற வேலையை இழுத்து போட்டு செய்வேன். 100 வார்த்தை சொல்லிவிட்டு அந்த பாவத்துக்கு ராத்திரி பகல ரெஸ்ட் கொடுக்காம வச்சு செய்யறாங்க. இஷ்டம் இல்லாட்ட வேலையை எழுதி கொடுத்துருப்ப வேண்டியதான இழுத்து. என் மேல உனக்கு இருக்கிற அக்கறை புரியுற கருப்பு தவள, இருந்தாலும் வீட்டுல இருக்கிற 3 பொண்டாட்டி கிட்ட முரத்தடி போடுறது யாரு? இந்த மூஞ்சிக்கு 3ஆ? ஏன் நீ 4ஆதா வரியா? இனி ஒரு முறை தவறு நடக்காம பாத்துக்கிறோம். நீங்க போங்க தர்மகத்தாய்யா, போங்கய்யா. எப்படி தப்பிச்சிட்டோம்? காட்டு கோயில் இருக்கையிலே இப்படி பண்றான். இவனை ஊருக்குள்ள விட்டா என்ன ஆகுறது? குடும்பத்துக்கே ஒரு பிரச்சனை. எனக்கு உடன்பாடு இல்லப்பா. தேஞ்சு டேமேஜ் ஆகுற வரைக்கும் ஒத்த பிரஸ் யூஸ் பண்றதா இந்த குடும்பத்தோட வழக்கம்? குடும்பத்தோட வழக்கம் பிரஸ்க்கு மட்டும் தானா? எல்லாத்துக்கும் தான். இந்த குடும்பத்துக்கு வாச்ச இன்னொரு பிரஸ். ஆமா, ஒரு பொண்ணு இப்படி 4 பேரை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்கோம், அநியாயமா இருக்கே. நீ மட்டும் 3 பொண்ணுல கல்யாணம் பண்ணிட்டு தப்பு இல்ல, உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? டேய் முருகா, அரிசி மண்டிக்காரன் லோடு ஏத்த போனா பண்ணிட்டு இருக்கான், இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கான்? அன்னதானத்துல மீதியானது, அதான் போற வயல ஆசிரமத்துல குடுத்துடலான்னு. உங்களுக்கு இதே வேலையா போச்சே? அபிஷேக பாலு, இது பழைய துணி அயன் பண்ணி வச்சிருக்கேன். தன்னால கொடுக்க முடியலன்னாலும் எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாம அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். உன் நல்ல குணத்துக்கு கர்த்தர் ரெட்டிப்பான மகிழ்ச்சி தருவார். அப்ப தம்பி 2 பொண்டாட்டிக்காரன்னு சொல்லுங்க. வேடிக்கிட்டு விளக்கத்துக்குமா, ரெட்டப்புல பிறக்கும். சரினே, அந்த காலத்துல எல்லாம் தண்ணி பஞ்சத்தை போக்கு 6 குளத்தை வெட்டினாங்க, இப்ப என்னத்தை வெட்டுறாங்க? இப்பதான் ஆளை வெட்டுறாங்களா? யார் துளசியா? 5 நிமிஷத்துல வந்துடுறேன், கடையை பாத்துங்க. நான் சொல்லிட்டு போனா 1.5 நேரம் ஆச்சு, அவளும் வரல, ஒரு கஸ்டமர் வரல. இந்தா வந்துட்டாலே. ஏய், இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஒரு டம்ளர் உச்சா புடிச்சு கொடுக்க அவர்தான் இவ்ளோ லேட் பண்ணிட்டாரு. நான் என்ன செய்ய? அவனோட உச்சாவ நீ மாட்டோட உச்சா. உன்னை யாரு போக சொன்னது? கோமியா வாங்குறதாக்கல குசுப பண்ண போயிருப்பா. தேவானா, அதான் மிஷினா சுவிச்ச பட்டன்ன சொய்யின்னு வர்றதுக்கு வர நேரத்தில் தானே பிடிக்க முடியும். நாய் பிடிக்கிற வண்டி வரட்டும், உன்ன புடிச்சு கொடுக்குறேன். ஜியா, நேற்று ராத்திரி கோயில் வளாகத்துல கொழு சத்தம் கடிச்சாமே, உனக்கு தெரியுமா? அப்படிதான் பேசிக்கிறாங்க. கோயிலுக்குள்ள பேய் எப்படி இருக்கும்? ஜெயிலுக்குள்ள திருடங்க மட்டுமா இருக்காங்க, போலீஸ் தானே கூட இருக்காங்க. உறவினர்கள் ஒரே இடத்துல தானே இருப்பாங்க. அதே மாதிரிதான் சாமி இருக்கிற இடத்துலதான் சைத்தானும் இருக்கும்.
நான் சொல்றது பொய்னு நினைக்கிறீங்களா? அங்க பாருங்க. கிழவி கற்பனையில குழவிய விட்டு கொட்ட வைக்க. துளசி, கோயிலோட மேற்கு வாசல்ல பேய் ஓட்டுறாங்கல்ல. ஆமா, அப்படி ஓட்டுற பேயெல்லாம் கோயிலுக்கு பக்கத்துல தானே இருக்குது. இருந்தாலும் கோயிலுக்குள்ள பேய் எப்படி வரும்? காஞ்சனா படத்துல கோயிலுக்குள்ள பேய் வரல. நல்ல பேயா இருந்தா யாராலையும் தடுக்க முடியாது தெரியுமா? தடுக்க முடியாது தெரியுமா? ஊருக்குள்ள ஒரு பங்களாவுக்குள்ள பெய்னாவே ஒரு பெய வரமாட்டான். நாம இருக்கிறதோ காட்டுக்கு நடுவுல, ஊர் இருக்கிறதோ இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல. ஆபத்துன்னு சொல்லி அடி வயிற்றுல இருந்து கத்தனாலும் ஒருத்தன் வரமாட்டானே. கிழவி வேற லாஜிக்கா பேசிட்டான். வீட்டுல 3 பேயோட இம்ச தாங்கலதானே கடவுளே கதின்னு கால்மாட்டில் கிடக்குறேன். எனக்கு ஒரு நிம்மதி கொடுக்காம காட்டுக்குள்ள கிடக்கிற கரடி எல்லாம் கத்துட்டு வேடிக்க பாக்குறிய கடவுள. என்ன தைரியவான்னு நீயும் உன்ன தைரியவான்னு நானும் நினைச்சுக்கிட்டு மீதி ராத்திரி அப்படியே கடத்திடுவோம். கண்ணு முடிவு தூங்குப்பா. சரிண்ணே. என்னடா தம்பி, கொலுசு சத்தம் கேட்கலையா? அது கொலுசு சத்தம் இல்லடா, கொலவி சத்தம். கிழவி சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காரு. சரிங்கண்ணா, நம்ம யாருக்கும் எந்த பாவம் பண்ணலடா. பாவம் செய்யாதவங்க பக்கத்துல பேய் வரவே வர. நீ பயப்படாதப்பா, கண்ணை முடிக்க, ஆனா பேசாத. தேவி சொல்லுக்கா, என்னையோட 4 நாள் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல? என்ன பாவத்துக்கு பரிகாரம் பண்றானோ அவனை போய் நல்ல மனுஷன் சொல்றியக்கா? அதானே உங்களையெல்லாம் மலையில இருந்து அப்படியே ஊட்டி விட்டானே. தானம் குடுக்கறவங்கள தப்பானவங்க, அத வாங்கி திங்கற நீங்க ரொம்ப யோக்கியமா? அட, உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஒழுங்கா ஓடி போயிருங்க, இல்ல மாட்டை வந்து மண்டையில கொட்ட விட்டு. மாடே போடுற மண்டையில கொட்டோ நடப்பயமான. ஏய் கெட்டடா இருக்கா, நேர் நேர் வந்து பேசுறா. ஏய் பரிகாரம் பண்ணாலே அவங்க பண்ண பாவம் போயிருந்த வயசு முழுக்க இந்த கோயில இருந்து வேலை பார்த்தாலும் போமான்னு தெரியல. என்ன சொல்ற மோனா? என் அண்ணன போறானே சொல்லாம கொள்ளாம நிக்கிறீங்க. ஒரு ஃபோன் வந்திருக்கலாம்ல. உங்க அண்ணன் அண்ணியா இருப்பாங்கன்னு ஆசையா வந்தோம். அவங்க ஊருக்கு போயிருப்பாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் இருக்கா? உட்காந்து விருந்து சாப்பிடலாம் வந்த உன்னையே டீ போட வச்சிட்டேன்னு ஃபீல் பண்றியா? சும்மாரா. போயிட்டீங்க. நாங்களே டீ போட்டு குடிக்கிறோம். ஏய் சும்மாரா. அண்ணன் பொண்ணு சடங்காயிட்டா, 2 நாள் வீட்டுக்கு வந்துருவேன். வந்துட்டு விருந்து கூப்பிடுறேன், வாங்க. ஏண்டி சாயந்தரம் மாப்பிள்ள வந்துருவாருன்னு சொன்ன, இப்ப என்னடானா நீ மாலை போடுற? வேற என்ன சொன்னாருமா? வேலை இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். வேலை இல்ல ஒரு விஷயம் இல்லம்மா. 10 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அவசரமா பணம் தேவைப்படுதுன்னு கேட்டாரு. நானே சடங்கு கடன் வாங்கி தான் பண்ண போறேன்னு சொன்னேன். அதுல கடுப்பாயி என் பொண்டாட்டிக்கு சேர வேண்டிய சொத்தை வித்து கொடு. அதான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு போன சொல்றீங்க. உனக்கு தெரியாதா
சும்மா நடிக்காத. தெரியாதுனே சடங்கு முடியட்டான். உன் சொத்தை பிரிச்சு தரேன், வாங்கிட்டு போயிட்டு. அவசரப்படாதப்பா. சொல்லுங்க அண்ணி. எங்க அண்ணா கிட்ட காசு கேட்டதை பத்தி உங்க அண்ணா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா தம்பி? இல்லையே, அப்படிதான் சொல்லலையே. காசு கேட்ட சண்டையில நீங்க ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்காரு. போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் னு வருது. சரிங்க அண்ணி, வீட்டுக்கு போயிட்டு அண்ணன் கிட்ட என்னன்னு கேட்டு போன் பண்ணட்டுமா? சரிப்பா. அண்ணி, அண்ணன் இன்னும் வீட்டுக்கு வரல. அவர் வந்தோன்னு பேசிட்டு கூப்பிட்டுமா உங்களை? சார் இருக்காரு, வாங்க. வணக்கம் சார், நம்ம கண்ட்ரோலில் இருக்க ஸ்டேஷன்லேருந்து திருநகர் 4th Street யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? யாராவது வந்திருக்காங்களா? கணேசமூர்த்தியோட தம்பி வக்கீலோட வந்திருக்கார் சார். ஓகே சார், ஓகே சார். டிஎஸ்பிட்ட சொல்லியிருக்கேன், எங்களுக்கு ஏதாவது தகவல் வந்தால் சொல்கிறோம். இப்போது நீங்கள் போகலாம். வாங்க தம்பி, பார்த்துக்கலாம். ஏட்டையா, இங்கே வாங்க. வா தம்பி, எங்கே போயிட போகிறாரு? வாப்பா. அழாதம்மா, கிடச்சிருவாரு. ஸ்டேஷனில் என்னம்மா அப்படி சொல்கிறாங்க? போலீஸும் கூப்பிட்டு போகலன்னு சொல்கிறாங்க. மனந்தேவன் கேட்டார், பிரச்சனை என்னன்னு சொல்லலை. அண்ணனும் என்கிட்ட எதுவும் சொல்லிட்டே சொல்லையா? வேறு என்ன பிரச்சனையாக இருக்கும்? காவியா, நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு அப்பாவுக்கு மேலே எந்த கோபமும் இல்லைம்மா. ஆனால் நீ அவசரப்பட்டுட்டே வந்தான், சின்ன வருத்தத்தில் இருக்கார். அங்கிள், என் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாதா? முருகவேல் அண்ணனும் அண்ணியும் இல்லைனா எனக்கு கல்யாணம் இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. அதுக்குள்ளே கீர்த்திக்கிட்டே இருந்தேன்னு பிரித்து வேற ஒரு பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? தாலி கட்டிக்கிட்டோம், தைரியமா இல்லாம எச்சரிக்கையா இருந்தா சொல்றேன். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், ஜாகிரதையா இருந்துக்கோ. சொல்றா அண்ணனே, ரெண்டு நாளா காணுண்டா. என்னாச்சு? போலீஸ் தானே கூட்டி போனது, யாருன்னு பார்த்துடலாம்.
பேசாதம்மா. தகவல் எதுவும் கிடைச்சதா மேடம்? எத்தனை வாட்டி சொல்றது உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன்ல. கவலைப்படாதரா, கண்டுபிடிச்சிடலாம். காலைல வரேன். ஒட்டின சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா சார்? திருநகர் ஃபோர் ஸ்ட்ரீட் கணேசமூர்த்தி மேடம் தானே சார்? இது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் சார். தேவையில்லாம இதில் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க. இது பெரிய இடத்து சம்பந்தப்பட்ட விஷயம். ஹலோ, எங்க? திருவரம்பூர்ல இருந்து சமயபுரத்துக்கு போற வழியில இருக்கிற ஃபாரஸ்ட்க்குள்ள தான் டெட் பாடி இருந்திருக்கு. மாடு மேய்க்கிறவங்க பார்த்து தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். கன்ஃபார்ம் சார். கவுன்சில துரத்திட்டு வருது. யாரும் வந்து கட்டம் இல்ல சொன்னீங்க. கூட்டிட்டு போனா கொண்டுடுவாங்க. நான் உள்ள இருக்கிறத மட்டும் காட்டி கொடுத்துருவாங்க ப்ளீஸ். என்ன சார் பிரச்சனை? இந்த பக்கம் ராகேஷ் கூட இங்க வந்தானா? முதல்ல வெளியே வாங்கினே. அக்யூஸ்ட் சொல்றாங்கண்ணே. இந்த நேரத்தில் எங்கடா போயிட்டு வர? டிஃபன் வாங்கிட்டு போறேன் சார். எந்த ஊர்? பக்கத்துல தான் சார். ஏற வண்டியில சார். ஏறனா? ஒரு பிள்ளையோட படம் பார்க்க வந்தேன். படம் பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கலான்னு இதுக்குள்ளார கூட்டு வந்தேன். புள்ள பசிக்குதுன்னுச்சு, அதான் டிஃபன் வாங்கிட்டு போறேன். என்ன நீங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டா? ஏன், உனக்கு வேற இடம் கிடைக்கலையா? எத்தியா போய் கூட்டா போ. ஏட்டையா ஐயா போடிட போறான். வாங்க. சரிங்க.
நான் தான் உனக்கு டிஃபன் வாங்குற வழியில் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஐயா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். போற வழியில் உன்னை பத்திரமா இறக்கி விட்டுருவாங்க. வாப்புள்ள போலாம். ஒரே இடத்துல ரொம்ப நேரமா நிக்குதுப்பா. அண்ணா எங்க நகராதீங்க, ஒரே இடத்துல நில்லுங்க. சரியா? சரிப்பா. Thank you.
எங்கள் அப்பா டவுன் பூ மார்க்கெட்டில் கடை வச்சிருந்ததால் நிறைய பேர் அவருக்கு பழக்கம். எங்கள் அப்பா கிட்ட ஒருத்தர் மாச சீட்டு பிடிச்சி தர சொல்லி வந்தான். மாசம் 1000 ரூபாய், 12 மாசம் கட்டினு வச்சுங்களேன், அதுக்கு அடுத்த மாசமே 1 சவரன் நகை கொடுத்துட்றோம். 25 பேர் சேர்த்து விட்டா 1 சவரன் ஃப்ரீ. 100 பேர் சேர்த்து விட்டா 4 சவரன் நகை ஃப்ரீமா? 2 மாசம் கட்டிருக்கேன், போன மாசம் பெண்டிங்க சேர்த்து கொடுத்தோம். சரி சரி, இன்னும் 20 ரூபா கம்மியா கொடு, நாளைக்கு தரேன். இன்னும் 2 பேரை சேர்த்து விடுமா, எண்ணி பாருமா. பாத்துக்கேன் சார். தேங்க்யூ சார். 1000 பேரை பிடிச்சிட்டேன். அப்ப 40 பவுன் வரும்னு சொல்லுங்க. ஆமா, பெரியவளுக்கு 20 சவரன், சின்னவளுக்கு 20 சவரன் நகையை போட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிருவேன். தெரியாதீங்க போயிருந்தேன். ஏப்பா கண் கலங்குறீங்க? என்னத்தான் நீங்கள் 3 பேரும் ராப்பகலாக உழைச்சாலும் நாம் ஏமாந்த பணத்தை உடனே யாருக்கும் திருப்பி கொடுக்க முடியாதும்மா. தேவன், நான் ஜெயிலிருந்து வெளியே வந்தாலும் தினம் தினம் வீட்டுக்கு பணம் கேட்டு சண்டை போட வருவாங்களே தவிர யார் உங்களை பொண்ணு கேட்டு வரமாட்டேங்க. அப்புறம் எந்த காலத்திலப்பா உங்களுக்கு கல்யாணம்? கவலைப்படாதீங்கப்பா, கடவுள் பார்த்துப்பாரு. நீ அகத்தீஸ்வரர் கோயில் தானே வேலை பார்க்குற? நீங்கள் நான் சொல்கிற வேலையை நீ சேர்த்து செஞ்சனா உனக்கு நிறைய பணம் வரும். அதை வச்சு உன் எல்லா பிரச்சனையும் செட்டில் பண்ணிட்டு நிம்மதியாக வாழலாம். என்ன சொல்கிற? முடியாது. அப்படின்னா உங்கள் பிரச்சனைகளும் முடியாது, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் சீக்கிரம் முடியாது, இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான உங்கள் அப்பா ஜெயிலிருந்து உசுரோட வெளியில் வரவே முடியாது. எங்கள் அப்பாவை காப்பாற்ற நான் என்ன செய்யணும்? அவங்க சொன்ன வேலை என்னன்னா, கோயிலில் உச்சிகால பூஜை மதியம் 12 மணிக்கு முடிஞ்சதும் அபிஷேக தண்ணி போகிற பைப் வழியாக ஒரு கெமிக்கலை ஊற்றணும். அதோட மலையை சுற்றி 5 இடங்களில் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் 25 அடி ஆழத்துக்கு பைப்பை அடித்து அது வழியாக அதே திரவத்தை ஊற்றி அதை மறைச்சி வச்சுட்டு 12 மணிக்கு டெஸ்ட் பண்ண வரவங்களுக்கு அந்த இடங்களை அடையாளம் காட்டணும்னு சொன்னாங்க. நைட்டில் அடையாளம் காட்ட நான் போகிறது, வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இருக்க தூக்கம் மாத்திரையாக பாலில் கலந்து கொடுத்துட்டு கிளம்புவேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் வரதில்லை. ஃபோன் பண்ணுறேன், ரெடியா இரு. சரிக்கா. நைட்டில் டெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியாமல் இருக்குதா? கொலுசை போட்டுக்கிட்டு அக்கா கிழக்கு பக்கம் நடந்தா நீ ஓடி, நான் மேற்கால ஓடி பேய் பிசாசுன்னு உங்களை பயமுறுத்தணும். அப்படி ஒரு முறை பயமுறுத்துறப்போ தான் நீ வந்து கத்திய காலையில பூ மார்க்கெட் போகும்போது ஸ்கூட்டில இருந்து கீழே விழுந்து கம்பி குத்திடுச்சுன்னு தான் சொல்லணும், புரியுதா? நீயும் பணத்துக்காக தானே எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்க.
இதை யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தா எனக்கு வர பணத்தில் பாதி உனக்கு தர. இதை பற்றி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அதுக்குள்ள என்ன அவசரம், கிளம்பிட்டீங்க? வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா போகாம? வேலை முடிஞ்சிருச்சா? கையை தொட்டு சத்தியம், கை மீது கை, உடன்படிக்கை. சம்திங் ராங். ஏய், பின்ன வயசு பிள்ளைங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கிறப்போ ஐநாவை பத்தியா பேசிக்க போறாங்க? வேற ஐத்தலக்கடி சார் சார், அடுத்த லெவல் டர்டர். அப்படின்னா இது தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல, புரிஞ்சுக்கிற விஷயம். ஏய் குழப்பாதடி. இப்ப பாரு, உடனே பிளஸ் படுக்கை ஈக்குவல் டு உடன்படிக்கை. சி, என்னச்சி, ரெண்டு வல்லரசுங்க சேர்ந்தா தானே உடன்படிக்கை, ரெண்டு ஃப்ராடுங்க சேர்ந்தா உடனே படுக்க தானே? அவங்களை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணு. உங்ககிட்ட கையும் கலமா சிக்கிற வரைக்கும் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், அவங்க ரெண்டு பேரும் செஞ்சு ஏதோ பெரிய லெவல்ல ஃப்ராடு பண்றாங்க மட்டும் தோணுது. அப்படியா சொல்ற, என்னமா இருக்கும்?